ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் டிப்ஸ். எல்லோரும் சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத டைட்டில் அண்ட் இமேஜ் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? பர்ஃபெக்ட். நீங்கள் கெஸ் பண்ணது 100% கரெக்ட். இப்போது இந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோவை எப்படி எந்த ப்ராசஸில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் இது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இது வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து கல்லுப்பை நுணுக்கி எடுத்து அந்த சால்ட் எடுத்திருக்கேன். சுகர் வந்து நம்ம லைட்டாக பிஞ்ச் தான் ஆட் பண்ண போகிறோம், ஸோ 1/2 டீஸ்பூன் போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரேட்டர் உங்கள்கிட்ட இருக்கும், இது வச்சு நல்லா தோல் நீக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட நைஃப் இருக்குல்லையா, அந்த நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மேலே ஹோல் போடணும். உள்ளே வரைக்கும் ஹோல் போடக்கூடாது. நம்ம நடு பகுதியை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு ஹோல் இருக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஈவனாக திக்னஸ் இருக்கணும். ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது, ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆன பிறகு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்தால் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுலேருந்து பல்ப் எடுத்தோம் இல்லையா, அதையும் வேக வச்சுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதையும் நம்ம இந்த ஸ்டஃப்குள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா வந்து தின்னாக தானே இருக்குது, ஸோ 3 மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போது. அதுக்கப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான், ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாமெல்லாம் நான் இடித்து வச்சுருக்கேன் 1-2, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதானே இருக்கிறேன், இஞ்சி துண்டுகளை ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அந்த பல்ப் எடுத்தோம் இல்லையா உள்ளே, அதை வேக வச்சோம், அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர், இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தான், ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வெளியே வாங்கினீங்க அப்படின்னா கிரேட் பண்ணி சின்னதாக திருவி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவில் இது உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணணும். ஸ்பூனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே லேசாக கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு நல்லா உள்ளே திக்காக இருக்க மாதிரி உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இதை ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், அதுக்குள்ளே எடுத்துருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்கு இல்லையா? இப்போது இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸ் வந்து ஸ்லைஸாக போடுங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் திக்னஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்னஸ் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே செமையாக இருக்கு இல்லையா, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் மேரினேட் பண்ணுறதுக்காக நான் வந்து
கார்ன்ஃப்ளவர் மாவும் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டீஸ்பூன் தான் எடுத்தேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரில். இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. நம்ம வந்து எடுத்து டிப் பண்ண வேணாம். எடுத்து டிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து வெளியே கொட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸ்க்கும் நம்ம மேலே போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை பேக் சைடும் போடணும். திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பேக் சைடு எல்லா சைடும் போட்டுட்டு டபுள் சைடு நம்மளுக்கு பிரெட் க்ரம் வந்து கோட்டிங் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம வந்து கீ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மேரினேட்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து மேலே ஒரு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். சைடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இது பார்க்கவே. இந்த ஸ்டேஜில் நல்லா கீ ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மேலேயும் சைட்லேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு சூப்பராகவே வெந்திருக்கு. இது பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் வந்து சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸ் கூட சூப்பரான காம்பினேஷன். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பொட்டேட்டோ, பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்குகளை பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கு. உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பில் இருக்க ஏற்படுற அலர்ஜியை வந்து கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே அதிகப்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். பன்னீரில் அதிகமாகவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பன்னீர் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அப்படின்ற ஏகப்பட்டது இருக்குங்க. இது மூணுமே சேர்த்து அருமையான காம்பினேஷனில் நம்ம ஒரு ஸ்நாக் செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன் அப்படின்னா, இதில் நம்மளை ஆயில்லாம் ரொம்ப சேர்க்கலை. இது ஒரு ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸ் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோ விரும்பாதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.